செம்ம வண்டிங்க இது. இது பாக்குறதுக்கு மினி கூப்பர் மாதிரியே இருக்கும் ஃப்ரண்ட் லுக்ல. 2000 கிலோமீட்டர் ஓடுன வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? இருக்கு, 2000 கிலோமீட்டர் ஓட வண்டி இருக்கு. ஓகே, வேகனர் இருக்கு, அல்ட்ராஸ் இருக்கு, நாலு பல்லினோ வச்சிருக்காங்க, வேற வேற கலர்ல இருக்கு. இந்த வண்டியோட லுக்கும் வந்து சூப்பராகவே இருக்கும். இது பாக்குறதுக்கு ஒரு பப்பியா இருக்கும். இந்த ஸ்விஃப்ட் கார் எடுக்கிறோம். இந்த கார் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு அமௌண்ட் அப்படியே வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. சவையா இருக்குல்ல இந்த மேட்டர். வேகனர்னு பாத்துட்டீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கார் இருக்குங்க வேகனர். ஒரு கார் வந்து ஒரு கஸ்டமர் கைக்கு வரணும்னா மினிமம் 6 டைம் இன்ஸ்பெக்ஷன் ஆயிருக்கும். 6 டைம் இன்ஸ்பெக்ஷன். 9 ஆல்டோ இருக்கு. 2013 ஆல்டோல இருந்து 2022 ஆல்டோ வரையும் எல்லாமே இருக்கு. ஸ்கார்பியோ மாதிரியே இருக்கும். குட்டி ஸ்கார்பியோ மாதிரி இருக்கும். இது பாக்குறதுக்கு செமையா இருக்குல்ல. நம்ம கார் வச்சிருக்கோம், சேல் பண்ணலாமா? இங்க தாராளமா சேல் பண்ணலாம். நமக்கு அதுக்கு தனியா டீம் இருக்கு, ப்ரொக்யூர்மென்ட் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேணுமா நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்சேஞ்சுக்கு அடிஷனல் போனஸும் இருக்கு. ஓ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தமிழ் வாகர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர்ல CAS 24 இந்த பிரான்ச்சுக்கு தான் வந்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்லேயே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 காருக்கு மேலே இங்கே வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதாவது எல்லா பிராண்டும் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் எல்லா காருமே இங்கே வந்து வாங்கலாம். எல்லா பிராண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூசர் கார் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயம் இருக்கும். ஏதாவது எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது ரிப்பேர் வருமா, போகும்போது வண்டி நின்றுக்குறமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட அந்த பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட 140 செக்அப் பண்ணிடுறாங்க, 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்விஃப்ட் கார் எடுக்கிறோம். இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு அமௌண்ட் அப்படியே வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. சவையா இருக்குல்ல இந்த மேட்டர். நீங்கள் வந்து ஷோரூமில் புது கார் எடுத்தால் கூட வந்து இந்த கண்டிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து CAS 24 கொடுக்குறாங்க. சமையான விஷயங்க. ஹாய் பிரதர், உங்கள் பேருங்க? மெம்பர் முரளி. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். ஸோ இவர் தான் நம்மளை வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிராண்டுமே இங்கே வந்து வச்சிருக்கீங்க பிரதர். ஓகே, இப்போ கார் வந்து நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னா டைமிங் எதுவும் இருக்குங்களா? டைமிங்லாம் கிடையாது. ஓகே, மார்னிங் நார்மலாக வந்து 9:30 ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஈவினிங் நைட்டு எவ்வளோ நேரம் வேணும் நம்ம கஸ்டமருக்காக வெயிட் பண்ணி நம்ம வேலை செய்வோம். ஓகே, சில பேர் வந்து இந்த ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க, ஒரு 8:00 அந்த மாதிரி வருவாங்க. தாராளமாக அதுக்கு மேலே வந்தாலும் கால் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தால் நான் கண்டிப்பாக காம். முடிஞ்ச அளவுக்கு என்னோட சஜஷன் என்னென்னா மார்னிங் வெளிச்சத்தில் பாருங்கள் காருகளை, அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஈஸியாக தெரியும். கண்டிப்பாக கரெக்டு தானே பிரதர்? கண்டிப்பாக, ஏன்னா எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. கண்டிப்பாக டீட்டெயிலிங்கே நீங்கள் பார்க்க முடியும். நைட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு காரை வந்து பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிற பெஸ்ட்டு. மார்னிங்கிறப்ப வந்து ஒரு பிளாக் காராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்கும் பிரதர் நம்ம? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சின்னவடம்பட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகேங்களா? நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு CAS 24 சின்னவடம்பட்டின்னு போட்டிங்கனாவே நார்மலாக அந்த லொக்கேஷன் இங்கே வந்துடும். இல்லைனா இங்கே குமரகுரு காலேஜ் பக்கத்தில் பேக் கேட்லேருந்து எஸ்பென் வரும். எஸ்பென்லேருந்து பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். இப்போ வந்து கோயம்புத்தூர்லேயே இது ஒன்று தான், கோயம்புத்தூர் இது ஒன்று தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேயே CAS 24 இது ஒன்று தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கே தெரியாது, இந்த சைடு நிறைய டைம் போயிருக்கேன். இங்கே வந்து பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க கார். ஒரு செக்யூரிட்டி போட்டு பக்காவாக வந்து வச்சுருக்காங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து இங்கே கால் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துட்டிங்கன்னா வாட்ச்மேன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார் ஒழிச்சு வச்சிருக்காங்க நம்மளை தெரியாமல், சரிங்களா? ஸோ 1 by 1 அதை வந்து நம்ம பார்த்துடலாம் பிரதர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் இருக்குது ஸ்விஃப்ட்டு, சரிங்களா? அதுவும் டீசல் கார் வந்து பயங்கர டிமாண்ட்னு சொல்ல இப்போ ஷோரூம்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த காரில் என்ன மாடல்? இது 2017 வீடியோ ஆப்ஷனல், சரிங்க? ஓகேங்களா? வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, சரிங்க? 2017 வெறும் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, ஓகேங்களா? வீடியோ ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்டான கார் தான், கண்டிப்பாக. ஸோ மைலேஜ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாருதியை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்கும் வண்டி உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 இயர் வாரண்டி இருக்கு. நீங்கள் கேட்கலாம் வாரண்டி என்னென்ன வாரண்டி அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் வாரண்டி இப்போ இந்த வண்டி எடுக்கிறீங்க. ஸோ 1 இயர் வாரண்டி என்னன்னா இன்ஜின், டிரான்ஸ்மிஷன்ஸ், கியர், ஸ்டேரிங். ஸோ இது எல்லாத்துக்கும் நார்மலாக இந்த இன்ஜின் எலக்ட்ரிக்கல் கிட்டுக்கு 1 இயர் வாரண்டி வருது. அடிஷனலாக ஏசி, காயில், கண்டன்சர், கம்ப்ரஸருக்கு 6 மாதம் வாரண்டி இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் 1 இயருக்கு வந்து CAS 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். அதாவது புது கார் எடுத்தால் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக. ஸோ இது மட்டும் கிடையாது, 1 இயருக்கான ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓ, 1 இயருக்கு ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் யார்டுக்குள்ளே 40 கிலோமீட்டருக்குள்ளே எங்கே இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பிரான்ச்சிலேருந்து 40
பத்து கிலோமீட்டருக்குள்ள வண்டிங்க பிரேக் டவுன் ஆச்சு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ் டோவிங்க்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். பேன் இந்தியா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவோம். பட் 40 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 40 கிலோமீட்டர் கேலேருந்து அதுக்கு என்ன சின்ன சார்ஜஸ் வரும் மினிமம், ஆனால் 24/7 நம்ம ஒர்க் ஆகும். அதுதான் விஷயம் ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ். நம்ம கார் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் நம்ம கூட டச் அப்ல இருப்போம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் வாரண்டியில் கிளைம் பண்ணா நான் வாரண்டி உங்கள் யாருக்கு எடுத்துகிட்டு வரணுமா? கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வாரண்டி ஆப்பில் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டீம் வந்து வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கே வந்து அங்கேயே என்ன ப்ராப்ளம் எல்லாம் செக் பண்ணி மேஜர் ப்ராப்ளம் அவங்களே எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி கொண்டு வந்து வீட்டிலே மட்டும் கொடுத்துருவாங்க. சம சர்வீஸ் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ காஸ்ட் 21st பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2015 இவங்க வந்து இருக்காங்க இந்தியாவில். ஸோ செமையாக வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கார்ஸ் இருக்குது, அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 660 வருது. 660 வருதுங்க. ஓகே. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் நம்மகிட்ட. ஓகே. ஸோ இன்னொரு பெரிய மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கார் எடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கார் ஒரு பக்கம் பிடிக்காமல் போயிடுச்சு. ஓகே. அப்புடின்னா நீங்கள் 7 days ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. காரை கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே. 7 days டைம் கொடுக்குறோம். நீங்கள் 500 kilometers ஓட்டி பாருங்க. ஓகே. 7 days உங்களுக்கு டைம் தரோம். ஓகே. உங்களுக்கு பிடிக்க அப்படின்னா நீங்கள் கார் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ரிட்டர்ன் பண்ணி எப்படி எக்ஸ்சேஞ்ச் மாதிரிங்களா இல்லை அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுங்க? நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் அமௌண்ட் ஆனாலும் அப்போ இது நிலைமைக்கு எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பட் எப்படி கொடுத்தீங்கன்னா கேஷாக ரீஃபண்ட் ஆகும். ஓகே. ஸோ அதை வச்சு நீங்கள் இன்னொரு கார் கூட பர்ச்சேஸ் பண்ணி கேஷாகவே கொடுத்துட்றீங்க. ஆமாம். நீங்கள் பார்த்தாலும் நம்ம வந்து வேற கார் பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இதே இன்னொருத்தர் கூட சொல்லலாம், பட் லோன் போனால் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா? லோன் போனால் பண்ண முடியாது. நாங்கள் பண்ணுறோம். ஓ, லோன் போனால் ரிட்டர்னுங்களா? லோன் போனாலும் அந்த லோனை கேன்சலேஷன் பண்ணி எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்தோம். வேற லெவலு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் வாங்க. ஸோ ஒரு புது கார் வாங்க போனால் இப்போ வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, சிபில் அதுன்ட்டு எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? நார்மலாக வந்து நீங்கள் கார் வாங்க வர்றீங்க, எனக்கு இந்த கார் பிடிச்சிச்சு அப்படின்னா ஈஸி ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ நிறைய ஸ்விஃப்ட்டு இங்கே வந்து வச்சுருக்காங்க, பெல்லின்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்ட் கார் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2000 kilometers ஓடின வண்டியெல்லாம் வச்சுருக்கேன். இருக்குது, 2000 kilometers வண்டி இருக்குது. ஓகே. வேகனார் இருக்குது, அல்ட்ராஸ் இருக்குது. ஓகே. ஸோ 2 Ultras இருக்குது நம்மகிட்ட. ஓகே. வேகனார் இருக்குது. ஓகே. அப்புறமேட்டு எஸ்யூவி டைப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 20, 22, 21 லோ கிலோமீட்டர்ஸ் தான் எல்லாமே. மேக்ஸிமம் மேக்ஸ் நம்ம எல்லாமே லோ கிலோமீட்டர் வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். 7-seater காருமே வச்சிருக்கேன். 7-seater இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா XL6 இருக்குது, XUV500 இருக்குது, டிரைவர் இருக்குது. ஓ, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிட்ட என்னென்ன கார் இருக்குன்னு நீங்கள் பார்க்கறீங்க. நீங்கள் ஒன்று காஸ்டன்ட் கீழே கொடுத்துருக்க ஆப் லிங்க்லேயே போய் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 5 places ஃபுல்லாக இன்டீரியல் அவுட்லுக் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க, ரேட்டும் அதில் போட்டிருப்பாங்க. சேம் ரேட்டு தான் வருங்களா? அதில் இருக்கிற ரேட்டு தான் இங்கே இருக்கிற ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஓகே. நம்ம எதுக்கும் வந்து லைவாக வந்து கார்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, அதாவது அதில் போட்டிருக்க நம்பரை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அதில் இருக்க நம்பரும் ஆப்பில் இருக்கிறதும் ஒன்றான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டை வந்து இங்கே வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 shifts இருக்குது. ஸோ பலினோவும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கலாம் பலினோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 balloons வச்சுருக்காங்க, வேறு வேறு கலரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரௌனிஷு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் ரெட்டு, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு புது ஷோரூமுக்கு போனீங்கன்னா கூட இவ்வளோ கலர்ஸ் வந்து ஆப்ஷன் ரெடியாக வச்சுருப்பாங்களேன்னு தெரில, பட் இவங்கக்கிட்ட வந்து ரெடியாகவே வந்து இருக்குங்க. ஸோ பலினோவெல்லாம் உங்களுக்கு என்ன ப்ரைஸ்லாம் கிடைக்கும் போது? ஸோ பலினோ வந்து பார்த்தீங்கன்னா 580 நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும். 580 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான், 2017-18 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மாருதிகிட்ட மட்டும் எப்பயுமே ஸ்டாக் நல்லாயிருக்கும். இந்த மாருதி வந்து நல்ல கம்பெனி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக இருப்போம். ஸோ இந்த வண்டிகளாக குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா 100% குவாலிட்டி தான். நம்ம கஸ்டமர் வந்து எடுக்கிறப்ப 140 குவாலிட்டி செக்ஸ் பண்ணி தான் எடுக்கும். 140 குவாலிட்டிங்க, அதாவது சின்ன புள்ளி கிராச்சஸ் இருந்தாலும் அதையும் வந்து நோட் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக. ஆப்பிளே மென்ஷன். இப்போ நான் வந்து நான் தூரத்தில் இருக்கேன், என்னால் கார் பார்க்க முடியாது அப்படின்னா கூட இந்த காரில் எங்கெங்கே டென்ட்ஸ் இருக்குது, எங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது, எங்கே இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே. ஓகே. ரேட்டு விசிட் அழகாக எல்லாமே ஆப்பிளே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஸோ இந்த வண்டியில் இந்த இது இந்த இடத்துல இருக்குது, சின்ன சீட் கிழிஞ்சிருந்தால் கூட நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அந்த ஆப்பில் போயிட்டீங்கன்னா ஸோ இங்கே இருக்க காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ காசையும் வந்து நம்ம ரேட்டு ஃபுல்லாக டோர்லாம் திறந்து காமிச்சோன்னா கிட்டத்தட்ட 2 days வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேகனார்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கார் இருக்குங்க வேகனார். இங்கே வாங்க, எவ்வளோ காசு இருக்குது. அதாவது அவங்க விட்டுருக்க அந்த ஃபேஸ் லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேறு ஸ்டைலில் இருக்கும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டில் வர்ற வேகனார் 2012 வரையுமே இருக்குது. 22 அதில் ஸ்டார்டிங் வந்து 2012 வேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2022. ஓகே. இப்போ ஒரு 2012 என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 3 lakhs 300 வருது. 3 lakhs 300 அந்த 300 கரெக்டாக வந்துருதுங்க, இல்லை ப்ராப்பரான அந்த ப்ரைஸாக. ஓகே. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே ஏசியெல்லாம்
ஒர்க்கிங்கோட எல்லாம் சார் ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ 2012 வண்டி நீங்கள் வாரண்டி கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக வாரண்டி கொடுப்போம். 2012 ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறீங்க, அந்த கார் 7 நாள் ஓட்டிட்டு வேணாம்னாலும் கொடுத்துடலாம். பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எங்கே போனாலும் தமிழ்நாடு எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. காஸ்ட் 24 இருக்க பிரான்ச்சஸில் தாராளமாக இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. மெயினாக நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கோயம்புத்தூர் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 37 37. ஸோ இவங்ககிட்ட இருக்க அதிகமாக வந்து லோக்கல்ஸ் நம்பர்ஸ் வந்து நிறையாவே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன வண்டிங்கிறது எக்ஸ்பிரஸோ எக்ஸ்பிரஸ் சார். பார்த்தீங்கன்னா குட்டி எஸ்யூன்னு சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்கார்பியோ மாதிரியே இருக்கும், குட்டி ஸ்கார்பியோ மாதிரி இருக்கும், இது பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்குற லுக்காக இருக்கும். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் 9000 ஓடி இருக்கு, 9000 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டிங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் 18 தௌசண்ட். 5 லேக்ஸ் 18 தௌசண்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சூப்பராக குட்டியாக இருக்குங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்குங்களா? ஓ சூப்பருங்க, பாருங்கள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க. நிறைய லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு பப்பியாக ஓட்டுறதுக்கு, நல்லா வந்து சிக்னலில் டிராஃபிக்கில் வந்து பூந்து பூந்து போகிறதுக்கு ஈஸியான ஒரு வண்டியாக இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு நல்ல வண்டிங்க இது. ஆல்டோவில் எக்கச்சக்க வண்டி வச்சுருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஆல்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலியோட கனெக்டிவிட்டியான ஒரு காருன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓட்டி பழகிறக்காகட்டும், ஒரு குட்டி ஃபேமிலிக்காகட்டும், ஒரு பேசிக்காக நான் ஒரு கார் வாங்க போகிறேன்னா எல்லோரும் அதாவது ஆல்டோ போய் கேட்பா இப்போ தானே ஓட்டி கற்றுருக்கேன் அப்படின்ருவாங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 9 ஆல்டோன்னு இருக்குங்க. 2013 ஆல்டோலேருந்து 2022 ஆல்டோ வரையும் எல்லாமே இருக்குது. 2022 வரைக்கும் நம்ம ஆல்டோ K10 வேணுங்களா? ஆல்டோ K10 இருக்குது, ஆல்டோ 800 விடுமா? ஆல்டோ 800 இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன வேணாலும் ஒரு ஒரு லோ மைலேஜ் ரொம்ப மெயின்டெனன்ஸு, ஸோ சின்ன ஃபேமிலிக்கு ஒரு காம்பாக்டாக சின்ன வெஹிக்கிளாக வேணும் அப்படின்னா ஆல்டோ நீங்கள் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் போது? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் 48 லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்டோ. ஓகே ஓகே. ஸோ அதிகபட்சம் ஆல்டோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் 22 வரி வருது. ஏன்னா 2022 ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 5000 கிலோமீட்டர். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் இங்கே நிறையா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஒரு புது கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே விசிட் பண்ணாலே அந்த புது காருக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அமௌண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓனர் மட்டும்தான் வந்து வந்திருப்பாங்க, நீங்கள் அடுத்த ஓனர் செகண்ட் ஓனர் ஆகிடுவீங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த ஒரு ஓனர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட் ஆகும், கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கம்பெனி சர்வீஸே வந்து இதில் வச்சுருப்பாங்க சரிங்களா. ஃப்ரீ சர்வீஸ் கூட வந்து இதில் அவைலபிள் இருக்கும், நீங்கள் தாராளமாக அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ பார்த்துங்க, ஆல்டோ K10 ஆல்டோ 800 எல்லா வண்டியுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒன்ஸ் கால் பண்ணுங்கள், நம்ம பிரதரோட நம்பர் தான், கால் பண்ணிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ எடுத்த நிசான் மேக்னெட்டோட பிராண்டு தான் நிசான் மைக்ரா. செம வண்டிங்க இது, இது பார்க்குறதுக்கு மினி கூப்பர் மாதிரியே இருக்கும் ஃப்ரண்ட் லுக்கில். ஸோ செமையாக இருக்கும் போது 43 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, சிங்கிள் ஓனர் தான் நிசான் மைக்ரா. ஓகே ஓகே ஓகே. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் மட்டும் இருக்கும், பெட்ரோல் வண்டிங், பெட்ரோல் வண்டி. ஓகே, பெட்ரோல் வண்டிங் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு. ஸோ டெஸ்ட் டிரைவ்ல இருக்குங்களா? டெஸ்ட் டிரைவ்ல இருக்கு. ஓகே, நான் வந்து ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து வந்துடுறாங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ ஏஜனங்களும் இருப்பாங்க, கிராமத்தில் இருக்கவங்க இருப்பாங்க, ஆப் யூஸ் பண்ண தெரில, டைரெக்டாக இங்கே வந்துடுறாங்க, வந்து ஓட்டி பார்த்துட்டு உடனே கேஷை கொண்டு வர்றாங்க, ஒரு 5 லட்சரூபா 4 லட்சரூபா கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இப்போ வண்டி ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன ப்ராசஸ்? என்ன ப்ராசஸ் வந்து நம்ம கேஷாக அது கையில் வாங்க மாட்டோம், கேஷாக நீங்கள் வாங்க மாட்டீங்களா? ஓகே, எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். ஓகே, அந்த கைடன்ஸை கஸ்டமருக்கு வந்து அழகாக சொல்லி கொடுங்க. இப்போ ஒரு 4 லட்சரூபா கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, டேரெக்டாக நாங்கள் போய் உங்கள் இதில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அதுக்கான அந்த அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. ஸோ கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறவங்க, செகண்ட் கார் இன் ஷோரூம் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போடுதுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே நம்ம கொடுக்கணும். நம்ம இங்கே வரோம், கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க, ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டை பில்ட்டு பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்மளே ஒரு நமக்கு ஒரு கார் எடுக்கிறோம்னா எப்படியோ அதே மாதிரி நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணி, கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைங்க அதை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வோம். சூப்பர் சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காரை பற்றி ஒன்றுமே தெரியாட்டி கூட நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அழகாக உங்களுக்கு பிடிச்ச இந்த இது நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு, ஓகே இந்த காரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இன்ஜினுக்கு வந்து 100% இவங்க வந்து கேரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்து வந்து நிசானோட டாட்சன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்டோ மாதிரியே ஒரு கொஞ்சம் ஹைட்டான ஒரு வண்டி தான் இது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதில் 2 கலர் இருக்குது, ஒயிட் அண்ட் ரெட்டு இருக்குது, நல்லா லுக்காக இருக்கும். எனக்கு ஆல்டோ வேணாம், அது பார்க்குறதுக்கு எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும், ரோட்டில் போகிற கொஞ்சம் வித்தியாசமாக வேணுன்றவங்க இந்த கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சார். இதில் என்ன ரேட்டில் கிடைக்கும்? 3.5 to 4 lakhs பட்ஜெட்டில், 4 லாக்ஸ் பட்ஜெட்டில் கிடைக்கிது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே செலீரியோ இருக்குது, ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக்கு
இப்போ ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து நிறையவே இருக்கு. இருக்கு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராபிக்லயோ எல்லா இடத்துலயும் கொஞ்சம் லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப நல்லது இப்போதைக்கு. சோ இப்போ வந்து நம்ம கார் வச்சிருக்கோம், சேல் பண்ணலாமா? இங்க தாராளமா சேல் பண்ணலாம். நமக்கு அதுக்கு தனியா டீம் இருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு. சோ அதுக்காக டீம் வேலை செய்வாங்க. சோ ஒன்ஸ் நீங்க இங்க வந்தீங்கன்னா நாங்க எல்லாமே கைட் பண்ணுவோம் கண்டிப்பா. சோ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேணுமா நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்சுக்கு அடிஷனல் போனஸ் இருக்கு. ஓ ஓகேங்களா. சோ ஒரு ஜென்ரலா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கார் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருப்போம் அப்படிங்கறத யூஎஸ் என்ன அவங்களே ஒரு கார்டு வச்சுன்னா கூட சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு இது கூட கொடுத்தீங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர் ஹாப்பியா இருக்கும் ஒரே கண்டிப்பா விஷயம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஒரு டாக்குமெண்ட்க்கு ரைஸ் பண்ணாங்கன்னா நம்ம டீம் அங்கே வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க, அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகே, அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எடுக்கிறதாகட்டும் நீங்கள் கொடுக்குறதாகட்டும் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. ஓகே பிரதர். ஸோ இக்னிஸ் இது பாருங்கள் செமையாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்விஃப்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து இதுவுமே செம லுக்காக இருக்கும். இந்த வண்டியோட லுக்கும் வந்து சூப்பராகவே இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு பப்பியாக இருக்கும். நம்ம வச்சுருந்தோம் ரெட்ஸ் வச்சுருந்தோம், சேம் அதே மாதிரி ஒரு லுக்லேயே விட்ட ஒரு இது வண்டி தான். நல்லா சூப்பராக இருக்கும். 2018 சிங்கிள் ஓனர், 49 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் தென் ஓகேங்களா, இது 464 வருது. ஓகே ஓகே ஓகே. ஸோ வண்டி நல்லாயிருக்கும், 48 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ அதனால் வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம சின்ன கார்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கார்ஸ் பெரியப்பாவெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த பார்ட்டு பார்த்துருப்பீங்க, நாளைக்கு அந்த பார்ட்டு வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க அந்த ஆப்போட லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் 24 போயிட்டு கோயம்புத்தூர் போட்டிங்கனாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கொடுக்கணும் இல்லை, அதில் கொடுத்துட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வீடு நம்ம சொல்லப்பட. ஓகே, தாராளமாக வந்து உங்களுக்கு அது பண்ணி காமிச்சாலும் எப்படின்னு. நம்ம காஸ்ட் 24 ஒரு ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும் இல்லை ஆப்பிள் ஆப் ஸ்டோராக இருக்கட்டும், ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு போட்டால் கோயம்புத்தூர் இருக்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் என்ன இருக்கும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வண்டி சொன்னால் பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 2022 டார்க் எடிஷன் எக்ஸிசர் ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கல்பி உங்கள் நம்பரை போட்டு ஜஸ்ட் காமிக்கிறீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்துடும். நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் போகிறீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் வந்து போட்டிங்கன்னா ஸோ கிளிக் ஆகிருங்களா? ஓகே. டெஸ்ட் டிரைவ் வந்து டேரெக்டாக வீட்டுக்கே கொண்டு வந்துடுவீங்களா? டெஸ்ட் அதுக்கு சொல்கிறேன், அது ஹோம் டெஸ்ட் டிரைவ் இருக்குது அவைலபிள் இருக்குது. ஓகே, நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம புக்கிங் பண்ணியாச்சு, ஓடிபி போட்டு நம்ம ஓடிபி லாகின் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் டிரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா காஸ்ட் 24 நீங்கள் வந்து இங்கே வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே பாருங்கள் ஸ்ரீ ஜேபி பார்க்கிங் யார்ட் சின்ன வேடம் அட்ரஸ் கொடுத்துருவீங்க இங்கே. ஸோ இங்கே வரும். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீ நாளைக்கு ஃப்ரீ சாட்டர்டே மண்டே அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே நான் ஃப்ரீ எனக்கு வீக் ஸோ எனக்கு வந்து 3 மணி 4 மணி அந்த பிள்ளை நீங்கள் இப்போ வேணால் வரலாம். ஸோ ஸ்லாட்காக நான் 3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் டெஸ்ட் டிரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா. இதே வந்து நான் யார் டெஸ்ட் டிரைவ் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹோம் டெஸ்ட் டிரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் லொக்கேஷன் அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகும். அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்தா 999 வந்து டெபாசிட் கேட்கும். ஓகே ஓகே. டெபாசிட் தான், நீங்கள் வேணாம்னு பிடிக்கலன்னு சொன்னால் கூட ரீஃபண்ட் தான். ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ 999 டெபாசிட் கேட்கும். சில பேர் புக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க, கால் பண்ணாலும் இருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் ஸோ டெபாசிட்காக. ஸோ அப்படி நீங்கள் கார் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அக்கௌண்ட் பை எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் அனுப்புனீங்களோ அந்த சோர்ஸ்க்கு அது ரீஃபண்ட் ஆகிடும். சூப்பர் சூப்பர் ஓகேங்களா. ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம கார் ப்ரொசீஜர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்னு டெஸ்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்னா நீங்கள் இப்படி வருவீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் ஓட்டி பார்த்துட்டு ஒரு நாங்கள் ஒரு ஓடிபி போட்டுட்டு நீங்கள் டோக்கன் பண்ணி ரிசர்வ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் டோக்கன் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசு ஹோல்டு ஆப்லேயே ரிமூவ் ஆகிடும். ஒன்ஸ் அதுலேருந்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கேன் சார், என்னால் ஒரு தடவை வர முடியாது, எனக்கு லோன்லாம் அப்ளை பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கும் நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. ஹெட்வெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ இங்கே இப்போ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா
அப்ளை லோன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் வெளியே கிடைக்காத தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து கார் வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பீங்க, தாராளமாக வந்து நீங்கள் இங்கே டேரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் வாங்கலாம், இல்லை வந்து ஹோம் இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் பெரிய சீஸ் காசெல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டினியூ ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.